نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد وقال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாவின் அன்பும் மருளும் அளவிலா கருணையும் நிகரும் கிருபையும் அன்னலார் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாரின் வாழ்க்கையை அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும், மூமினான ஆண்கள் பெண்கள் மீதும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி பெரும் திரளாக குழும்பிருக்கக்கூடிய பெண்களாகிய உங்கள் மீதும் வல்லோனின் பெருங்கருணையும் கிருபையும் நம் மீது என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நபி தோழர்களும் நாமும் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சிறிது நேரம் நான் உரையாற்றுவதற்கு விரும்புகிறேன். காரணம், இது புனிதமிக்க ரமலான் மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதாஜா ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால், ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஃபஹுல்லிகத் அபுவாபுல் நார், நரகத்தின் வாசல்கள் இழுத்து சாத்தப்படுகிறது. ஃசுய்யிரத் ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கெல்லாம் விலங்கிடப்படுகிறது. முழுமையாக சுதந்திரமாக நிம்மதியாக அல்லாவை வணங்கி வழிபட்டு அல்லாவின் அருளை பெறுவதற்குண்டான ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். மற்ற மாதங்களை காட்டிலும், மற்ற நாட்களை காட்டிலும் உள தூய்மையுடன் ஒரு இணக்கத்துடன் அல்லாவை நெருங்குவதற்கு நிறைய வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாசத்துல நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். மற்ற மாதங்கள்ல ஷைத்தானுடைய ஆதிக்கமும் தொந்தரவும் அதிகம் நமக்கு இருக்கும். அதையெல்லாம் நம்ம தாண்டிதான் இபாதத்தை செய்யணும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானுடைய பெரும்பான்மையான சூழ்ச்சிகளை, தவறுகளை நம்மை வந்து சாராத அளவிற்கு, நம்மை தீண்டாத அளவிற்கு அவனுடைய கைகளிலும் கால்களிலும் எல்லாம் விளங்கிட்டு விட்டு அல்லாஹ் நமக்கு வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு இலகுவான நாட்களை, மாதங்களை நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த மாதங்கள்லையும் நாட்கள்லையும் நம்ம இபாதத்தை செய்யாமல் வெறும் பழைய வாழ்க்கையவே, நம்ம துருபிடித்த வாழ்க்கையை நம்ம தூசி தட்டி வாழ்வோம் என்றால் கண்டிப்பாக மறுமையில் நம்மால் வெற்றி பெறவே முடியாது. இந்த ரமலான் வந்தும் ஒருவன் தன்னைத்தானே பண்படுத்திக் கொள்ளாவிட்டால், பக்குவப்படுத்திக் கொள்ளாவிட்டால், அவன் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமாக வாழ்வதில் எந்த விதமான லாபமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாம ரமலான் மாதங்களை செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஒரு பக்கம் அதிகமான கவனங்கள் செலுத்தி வந்தாலும், நாம நம்முடைய வணக்கங்களாகட்டும், இன்ன பிற இபாதத்துகளாகட்டும், எந்த ஒரு நல்ல காரியங்களா நாம செய்வதாக இருந்தாலும், நம்ம நல்ல காரியங்களுக்கு முன்னோடியாக முன்மாதிரியான ஒரு சமுதாயத்தை யாரை எடுத்துக்கொள்வோம் என்றால், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பட்டறையில் வார்த்தெடுக்கப்பட்டு அவர்களால் வந்து பாடம் எடுக்கப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்ட உத்தம சத்திய சகாபாக்களை தான் உலகம் அழிய நாள் வரைக்கும் மனித குலத்திற்கு வணக்க வழிபாடுகளுக்கு முன்மாதிரியார். எந்த சமுதாயம் என்று கேட்டால் நபித்தோழர்கள் என்றுதான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஏன்னா அவங்களுடைய வணக்க வழிபாடுகளும், இறையச்சமும், கற்பொழுக்கும், அவர்கள் காட்டிய பயபக்தியும் உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் வரக்கூடிய எந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலும் அப்படி ஒரு இணக்கம், இறையச்சம், இபாதத்து, வணக்க வழிபாடு, அல்லாஹ் பயந்து நடக்கிறது, இதையெல்லாம் எந்த சமுதாய மக்கள் எடுத்து நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா இறையச்சத்தை குத்தகை எடுத்தவர்கள் யார்? உத்தம சத்திய சகாபாக்கள் தான். அவங்களை வைத்து தான் நம்ம வந்து வணக்க வழிபாடுகள்ல இப்படியெல்லாம் அல்லாஹ் வணங்கணுமா, இப்படி எல்லாம் கூட அல்லாஹ் இடத்துல நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா, இப்படியும் ஒரு மனிதன் அல்லாஹ் இடத்துல தொடர்பு வைத்துக் கொள்ள முடியுமா என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய வார்ப்பில் வளர்க்கப்பட்ட உத்தம சஹாபாக்கள் மூலமாக தான் நம்ம படிப்பினை பெற முடியும். அதனால ஒரு சில ஹதீஸ்களை உங்களுக்கு மதிய நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, பொதுவாகவே சஹாபாக்களுடைய குண அதிசயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அறியாம காலத்து என்ற வடமை காலத்தை விட்டு சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு உள்ள நுழைந்த பிறகு பெரும்பாலும் அவங்க வந்து வணக்கம் வழிபாடுகள்ல அதிகம் கவனம் செலுத்தினாங்க. அவங்க நிறைய நல்ல காரியங்கள்ல தர்மங்கள் கொடுத்து வந்தாலும், ஹஜ்ஜி செய்தாலும், உம்ராக்கள் செய்தாலும், ஜிகாதுகள் செய்தாலும், குறிப்பா வணக்க வழிபாடுகளுக்கு அவங்க அதிகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். ஒரு கட்டங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து இந்த வணக்கத்தின் தொடர்பாகவே அவர்களுக்கு எழுந்த ஒரு மனக்கஷ்டத்தை முறையிடுறாங்க.
ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்தவங்க பணக்கார நபித்தோடர்களும் இருந்தாங்க, வறியவர்களான ஏழை நபித்தோடர்களும் வாழ்ந்தாங்க. இப்ப இவர்களுக்கு மத்தியில இறையச்சமும் ஈமானும் ஒன்றுபட்டு இருந்தாலும் உலகத்துடைய வசதி வாய்ப்புகள் வேறுபட்டு இருக்கிறது. அப்ப ஒரு சில நல்ல காரியங்கள்ல வந்து காசு பணம் இல்லாமலே செய்ய முடியும், காசு பணம் தேவையில்லை அல்லாஹ்வை நெருங்குவதற்கு. ஒரு சில வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு பொருளாதாரத்துடைய உதவி இருந்தா மட்டும்தான் அந்த வணக்கத்தை செய்யவே முடியும். அப்படிப்பட்ட இபாதத்தும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சகாபாக்கள்ல உயர்ந்த குலத்துல, அதாவது உயர்ந்த பொருளாதாரத்துல மேம்பட்ட மக்கள் வந்து நிறைய நன்மைகளை செய்யறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. ஆனா ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய சகாபாக்களால அவ்வளவு நன்மை செய்ய முடியல. அதனால ரசூலுல்லாஹ்கிட்ட ஏழை நபித்தோழர்கள் வராங்க, ரசூலுல்லாஹ்கிட்ட ஏழை நபித்தோழர்கள் வந்து முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவின் தூதரே, உயர்ந்த அந்தஸ்தையும் நிலையான தரஜாவையும் எங்களுடைய பணக்கார நபித்தோழர்கள் அடைந்து விட்டார்கள், ஆனா எங்களால் அப்படி அடைய முடியல. அவங்க சொல்றாங்க, அவர்கள் அதாவது நாங்கள் தொழுவது போலவே அவர்கள் தொழுகிறார்கள், நாங்கள் நோன்பு வைப்பது போலவே அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, யாரு? ஏழை சகாபாக்கள் சொல்றாங்க, அவர்கள் ஹஜ்ஜி செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கிறார்கள், சத்தக்கோன தர்மங்கள் செய்கிறார்கள், அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள். வலா நூத்தி, எங்களால் அப்படி செய்ய முடியல. வலானத்த சத்த, எங்களால் அப்படி தர்மம் செய்ய முடியல. அவங்கள மாதிரி ஹஜ்ஜி செய்ய முடியல, உம்ரா செய்ய முடியல. உண்மைதானங்க, இன்னைக்கு மட்டும் அன்னைக்கு எந்த காலமா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் பலகாலமாக பயணம் செய்து ஒட்டகத்தில் பிரயாணம் செய்து பொருளாதார வசதி படைத்தவர்களால் மட்டும்தான் அந்த மாதிரி இபாதத்துகளை செய்ய முடியும். இன்னைக்கு அதான் சாத்தியம். 3-4 லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். குறைந்தது 60,000-70,000 இருந்தால்தான் உம்ரா செய்ய முடியும். அன்னாடங்க ஹஜ்ஜி வயிற்றுக்கு கஷ்டப்படுறவங்க, ஒவ்வொரு நாளும் குழப்பமடைந்து வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இந்த மாதிரி வணக்கம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அன்புக்குரிய சகோதரிகளே, நம்ம அவங்கள மாதிரி தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம் என்பது சகஜம். ஆனா சகாபாக்கள் சொல்றாங்க, எங்க நாங்க தொழுது அவங்க தொழுறாங்க, நீங்க நினைக்க கூடாது ஃபர்லான தொழுகத்தை பேசுறாங்கட்டு. இங்க ஃபர்லே பஞ்சாயத்து, அங்க நஃபீல பத்தி பேசுறாங்க. ஃபர்ல எல்லாருமே தொழுதுருவாங்க, மாற்றுகிறது கிடையாது. நஃபீலான தொழுது இருக்குல்ல, அது ரெண்டு பேருக்கு மட்டும் போட்டி. நஃபீலான நோன்பு இது எல்லாமே வந்து யார் செய்யறா? ஏழை நபித்தோழர்கள் நிறையவே செய்யறாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளி வாசல்ல விழுந்து கிடப்பாங்க, அந்த அதிசயம் பின்னாடி சொல்லுகிறேன். ஆனா இவங்களும் பணக்காரங்களும் இந்த பாதை செய்யறாங்க, ஹஜ்ஜி செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, ஜிஹாதி செய்யறாங்க. இந்த காலத்துல ராணுவத்துல போய் ஒரு போர் சண்டை போடணும், கவர்மெண்ட் அவருக்கு பணம் கொடுத்து உதவி செய்யுது, எல்லா உபகரணங்களும் கொடுத்து, எதுக்குன்னா எல்லா வசதியும் ஏற்படுத்தி தான் ராணுவத்துல வீரர்கள் போய் சண்டையிடுறாங்களே தவிர, யாருமே சொந்த வருமானத்தை சுய சொத்துக்களை கொண்டு போய் முதலீடாக வைத்து யாரும் ராணுவத்துல போர் செய்யல. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல அதுல கூட சொந்த பொருளாதாரத்தை செலவு போட்டுதான் என்ன செய்யணும், நாட்டை காப்பாற்றணும், சம்பளம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அப்ப எல்லா இது போன்ற வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு கண்டிப்பா பணம் தேவை என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா அல்லி முக்கும் ஷையா, உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி தரட்டுமா? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், து சப்பி ஹூன வ தஹ்மதுன வ தக்பீருன கல்ஃப குல்லு சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சலாசன் வ சலாசீன, 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை சுபஹான் அல்லாஹ், 33 முறை அல்லாஹு அக்பர். நீங்க தானே வந்து சொல்றீங்க உங்களை நன்மையில அவங்க முந்தி போறாங்கன்னு. அப்ப நீங்க ஒவ்வொரு துணுவிக்கு பின்னாடியும் 33 சுபஹான் அல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு நீங்க தொழுகைய முடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இவங்க எல்லாம் போய் தொழுத பிறகு தஸ்பீஹ் செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. தொழுகையில தஸ்பீஹ் பின்னாடி ஓதணும்ல, ஃபர்லான தொழுகை பின்னாடி எல்லாம். அப்ப பக்கத்துல பாத்தாருன்னா பணக்கார நபி தோழர்கள் அவங்களும் தஸ்பீஹ் என்றாங்க. அதே 33 சுபஹான் அல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ். பார்த்த உடனே அவங்களுக்கு பறந்து போயிச்சு, என்னடா இது, காசு பணத்துலதான் அவங்களை வெல்ல முடியாட்டாலும், அவங்கள மாதிரி நன்மையை கொள்ளடிக்க முடியாட்டாலும், இந்த தஸ்பீஹ் செய்து வதாக்கிரேனா அல்லாஹ் உருப்பலாம் சொல்ற வதாக்கிரேனா வதாக்கிராத்தி, அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களும் அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்களும் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் உருப்பலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் அதிகம் 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 நினைத்து அதிகம் அதிகம் தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்விடத்தில் நிறைய நல்ல பேர் எடுத்துடலாம் அப்படின்னு முயற்சி செய்தால், இந்த பணக்கார நபித்தோடர்களும் முயற்சி செய்யறாங்களேன்ட்டு திரும்ப ரசூலுல்லாஹ் கிட்ட ஓடு.
ரசூலுல்லாஹ்கிட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தான் அங்க போய் வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டு இருந்தோம்னா, சமியு இஹ்வானுனா அஹலுல் அம்வாலி, எங்களுடைய பணக்கார நபி தோழர்களுக்கும் இந்த செய்தி எட்டிவிட்டது, அவர்களும் நாங்கள் செயலாற்றுவதை போன்று செயலாற்றுகிறார்கள், நாங்கள் வணங்குவது போன்று வணங்குகிறார்கள், உபரியான நோன்பு வைப்பது போன்று நோன்பு வைக்கிறார்கள், அது மட்டும் இல்லாம தஸ்மி செய்யறாங்க, இதுக்கு என்ன செய்ய யார சொல்லலா? சொன்னபடனே ரசூல் சொன்னாங்க, தாலிக்க ஃபதலுல்லாஹ் யூத்தீ மன் யஷாவு, தன்னாடியவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை அதிகப்படுத்துகிறான். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் சகோதரிகளே, இதை நீங்க ஒப்புக்கொள்ளணும். இன்ன ரப்பக யப்ஸுது ரிஸ்கல் லிமன் யஷாவு அவ் யக்திர், தன்னாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை விசாலமா கொடுப்பான், நாடியவர்களுக்கு சுருக்கி குறைத்து அளவிட்டு கணக்கிட்டு கொடுப்பான். சிலருக்கு காரு பங்களா வீடு வாசல் தோட்டம் நிலம் போனோம் எல்லாமே இருக்கும். சிலர்களுக்கு எண்ணில் அடங்காத கட்டில் அடங்காத கட்டுக்கட்டா பணமாக நகைகளாக வைரமாக வைரூடியங்களாக எல்லாம் கொட்டி கொடுத்துருவான். என்னவும் முடியாது, பார்க்க கணக்கெடுக்க முடியாது, அவ்வளவு பெரிய சொத்துக்களை கொடுப்பான். அவங்க அப்படி ஈமானம் கொடுப்பான். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் போன்ற நபி தோழர்கள் ஈமானிலேயே உச்சத்தில் இருந்தாங்க, பணத்திலையும் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவங்களாக இருந்தாங்க. ஒரு சில நபி தொடர் இருந்தாங்க, அபு ஹுரைரா போன்ற நபி தொடர்லாம் வயிற்றுக்கு வாய்க்கு சோறு இல்லாம பல நேரங்களில் பள்ளி வாசல்ல தொழுகையில நிக்க முடியாம மயக்கடிச்சு கீழே விழுந்து போறோம் வரோம் போறா பைத்தியக்காரன் சொல்லி காலில் கழுத்தை வச்சு கழுத்துல காலை வச்சு மிதிச்சுட்டு போற நபி தொடர்களும் இருந்தார்கள். ஒருவேளை சோறு கிடைக்காதா என்று சுற்றி திறந்த நபி தொடர்கள் இருக்கிறார்கள். இப்ப ரெண்டு பேருமே ஒரே சமுதாயத்துலதான் வணங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா நன்மையை பீட் பண்ண முடியலன்ற வருத்தம் சஹாபாக்களுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒருத்தரை விட ஒருத்தர் இந்த உலகத்தில் அல்லாஹ் தாலிக்க ஃபதலுல்லாஹ் யூதீம யஷாவு, தன் நாடியவர்களுக்கு அருள் அதிகப்படுத்தி கொடுப்பான். அது அவன் இஷ்டம், அவனுடைய நாட்டம். அதனால வந்து அல்லாஹ் உறுப்பினாலுமே எல்லாருக்குமே சிறப்பு கொடுப்பான் என்பதை ஒரு பக்கம் இருந்தாலும், நபி தோழர்கள் எப்படி இபாதத்தை செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? என்னைக்காச்சும் அப்படி நம்ம ஓடி வரோமா? ஜும்மாக்கள்ல ஓடி வரோமா? அப்படி ஆஹா, ஜும்மா ஆரம்பிக்க போதே தொழுகணுமே என்னைக்காச்சும் ஓடி வந்த சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சகாபாக்கள் உளுந்தடிச்சுட்டு போய் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களை அவங்க முந்திருவாங்க போல இருக்கு நன்மையில என்று சகாபாக்கள் விட்ட பெருமூச்சு எங்க, அவங்களுடைய இயக்க குரல் எங்க? நாம ரமலான் மாதம் வந்த பிறகு கூட நம்மளால நபிலான தொழுகை தொழுக முடியல, இரவு நேரங்களில் தகஜத்து தொழுக மாட்டேங்கிறோம், நம்ம வாயை கட்ட மாட்டேங்கிறோம், எவ்வளவோ பொய் பேசுறோம், புறம் பேசுறோம், என்னென்னமோ மத்த மாதங்கள் செஞ்ச எல்லா பலா முசுபத்தும் ரமலான்லயே நடைபெறுகிறது. நாம எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம எல்லாம் நோன்பாளின்னு சொல்லிக்கிறோம். யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சிந்தித்து பாருங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வரேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்கள் எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படிப்பட்ட சகாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்துல வாழ்ந்தாங்க என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஆதாரம். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலகத்திற்கே தெரிந்த உண்மைதான், மற்ற மனிதர்களை காட்டிலும் மார்க்க அறிஞர்களுக்கு என்னைக்குமே அல்லாஹ்விடத்துல ஒரு தனி மதிப்பும் கூலியும் உண்டு. வரிசத்துல் அன்பியான் என்று ரசூலா சொன்னாங்க, நபிமார்களுடைய வாரிசு என்று புகழாரம் சூட்டப்பட்டவர்கள் உலமாக்கள். அதாவது வந்து சத்தியத்தை சொல்லக்கூடிய உலமாக்கள், ஷிர்கையும் பிதத்தையும் போதிக்கக்கூடியவங்களும் கிடையாது. அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு இந்த சமூகத்தை வென்றெடுப்பதற்காண்டி கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறான், கல்வி ஞானத்தை எல்லாம் இவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். நாம கூட மார்க்கத்தை விளங்குவதற்கு அவங்களுடைய துணை நமக்கு தேவைப்படுது. என்னதான் குரான் அதிசுகள்ல சட்ட திட்டங்கள் இருந்தாலும் அதை எடுத்து சொல்வதற்கு யாருடைய உதவி தேவைப்படுது? உலமாக்களுடைய உதவி தேவைப்படுது. அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த தரஞ்சா. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனா பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து யுகாலு குர்ரா, அவங்களுக்கு என்ன சொல்லப்படனா யுகாலு குர்ரா, அவர்கள் கார் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்ப நம்ம காலத்துல ஹாஃபில் வேற, ஆலிம்கள் வேற. ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து ஹாஃபில் ஆலிம் என்று ஒரு சேர பண்புபட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. குர்ஆனியை 3 மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து சட்ட திட்டங்களை நுட்பங்கள் அறிந்த ஃபுகஹாக்களாக, முஃபஸ்ஸிர்களாக, முஜ்தஹிதுகளாக, முஹத்தீஸுகளாக பல தன்மைகள் பல சிறப்புகள் பெற்ற சகாபாக்கள் இருந்தாங்க. அதுல 70 பேரு பொறுக்கி எடுத்த மாதிரி 70 தாய்கள், 70 அழைப்பாளர்கள், 70 உலமாக்கள், 70 ஹாஃபில்கள், எப்படி வேணாலும் சொல்லலாம், எல்லா சிறப்புகளையும் திறமைகளை பெற்ற 70 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல எந்த நேரமும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, திக்ர் செய்வாங்க, தொழுவாங்க. இவங்களை பத்தி எப்படி சொல்லப்படுதுன்னா, எக்ரவுனல் குர்ஆன இத தார சூனவில் லைலி அத அல்லமுன காணு பின் ஹாரி, பகல் நேரங்கள் அதாவது இரவு நேரங்களில் குர்ஆனை ஓதுவார்கள். இந்த அல்லமுன காணு பின் ஹாரி, அதை வந்து பகல் நேரங்களில் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இரவு நேரங்களில் குர்ஆனை ஓதுவார்கள்,
பகல் நேரங்களில் மக்கள் குரானை கற்றுக் கொடுப்பாங்க, இரவுலையும் கூட கற்றுக் கொடுப்பாங்க. குரானை ஓதுவாங்க, குரானை கற்றுக் கொடுப்பாங்க. இந்த சகாபாக்கள் பள்ளிவாசலில் இருப்பாங்க. இவங்க யாரு? அசஹாபு சுஃபா. இவங்க யாரு? திண்ணை தோழர்கள். எஜிஊன பில் மாயி, தண்ணீரை கொண்டு வருவார்கள். ஃபயலவுனு ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுக்கு வெளியில இருந்து தண்ணி கொண்டு வருவாங்க. மோட்டர் போட்டா தண்ணி டேங்க்ல வந்து நிறையாது. குடமடமா போயிட்டு ரோட்ல போய் தண்ணியை பிடிச்சிட்டு வரணும், பல மைல்கள் நடந்து, சரிங்களா? அவ்வளவு தூரங்கள்ல போய் பல மைல்கள்ல போய் தண்ணி கொண்டு வந்து பள்ளிவாசல் நிரப்பி வைக்கணும். ஒழு செய்யணும், குளிப்பாங்க, பல தேவைகள் இருக்கும், அதுக்கு தண்ணி தேவை. அப்ப தண்ணி கொண்டு நிரப்பி வைப்பார்கள். சுள்ளி கட்டையை பொறுக்குவார்கள். பள்ளிவாசல்ல வேலையை முடிச்சுட்டு போய் வீதிகளில் திரிஞ்சு சுள்ளி கட்டையை பொறுக்குவார்கள், வியாபாரம் செய்வார்கள். அதாவது வந்து அந்த சம்பாதிச்ச பணத்தின் மூலமாக உணவை வாங்கி என்ன செய்வாங்க? ஏழை நபித்தோழர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் அவங்க கொடுப்பாங்க என்று சொல்லப்படுகிறது. நல்லா பார்த்துங்க, குரானை ஓதுவாங்க, ஓதி கற்றுக் கொடுப்பாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து எல்லா பணிபுரியும் செஞ்சுட்டு காலையில போய் சம்பாதிக்க போயிடுவாங்க. சம்பாதிச்ச பணத்துல வந்து தானே தானும் சாப்பிடுவாங்க, கூட இருக்க தோழர்களுக்கு கொடுப்பாங்க, ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பாங்க. பாருங்க, இவங்க யாரு வந்து ஆலிம் சாக்கள் சம்பளம் வாங்கலாம் வேலை பார்க்கல, அப்படி ஒரு அர்ப்பணிப்பு, அப்படிப்பட்ட ஒரு தியாகம், இப்படிப்பட்ட ஒரு பத்திரமாத்து தங்கம், இது போன்ற ஒரு வைரத்தை மாணிக்கத்தை ரிசுசலாசன் 70 பேரை கையில வச்சிருந்தாங்க. லட்சம் கோடான கோடி வீரர்கள் இருந்தாலும், பல திறமை வாய்ந்த சமுதாயத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும், இந்த அறிவு படைத்த இந்த ஞானிகளுக்கு மத்தியிலே, இந்த அறிவு சுடர்களுக்கு மத்தியிலே யாருமே பிரகாசிக்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான அறிவு படைத்த, நற்குணங்கள் மிகுந்த, இறையச்சமுடைய, நலப்பணிகளை செய்யக்கூடிய நபித்தோழர்களை பெற்றெடுத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணிலடங்கா 70 பேர், அவருடைய ஆற்றல் பன்மடங்கு. அந்த நபித்தோழர்களை எங்களுக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்கணும்னு நயவஞ்சர்கள் பீருமானா என்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பக்கத்து ஊருக்கு சார்ந்த சில பேர் வந்து எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணுங்க, குரான் சொன்னா கட்டி கொடுக்கணுங்க. இப்ப நீங்க எப்படி மார்க்கத்தை தெரிஞ்சுக்க ஒரு அரங்கத்தை இப்ப நிரப்பி இருக்கிறீங்க, மக்கள் எல்லாம் குழும்பி இருக்கிறோம் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு. இப்ப அந்த மாதிரி வந்து மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு எங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க சகாபாக்களை. கூட்டிட்டு போற இடத்துல பீருமானான்னு சொல்லக்கூடிய இடத்துல 70 சகாபாக்களை சூழ்ந்து இருந்து அவர்களை வெட்டி கொன்று குவித்தார்கள். எவ்வளவு பெரிய அக்கிரம அநியாயம், எவ்வளவு பெரிய நயவஞ்சகம். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அழைத்து சென்று 70 பேர்களை சன்னஞ்சன்னமாக, கால் வேற கை வேறாக, உடல் பால பாலமாக அறுத்து எரிந்து வீசினார்கள். யாரு? காரிக ஆலிம்க. அவங்கள மாதிரி அறிவுடைத்தவங்க யாருமே இல்ல. அவங்க அந்த சாகக்கூடிய நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம பல்லிக் அன்னா நபீனா, யா அல்லாஹ், எங்களை பற்றிய செய்தி எங்கள் நபியிடம் தேடி எடுத்து சொல்லிவிடு. நாங்கள் உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறோம். ரவீத்து அன்னா, எங்களை நீ புரிந்து கொள். நாங்கள் உன்னை புரிந்து கொண்டோம் யா அல்லாஹ், நாங்கள் உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அவலை நிலையை எங்கள் நபிக்கடை எடுத்து சொல்லிவிடுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் வகையின் மூலமாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிக்கு அல்லாஹ் சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சமயத்தில் உங்களுடைய தோழர்கள் 70 பேர் வெற்றி கொல்லப்பட்டு விட்டார்கள். இறுதியாக இப்படி ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு மரணித்திருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழரிடத்துல சொல்லி அவங்க அழுது அழுது இருக்கிறது, அவங்க குமரண குமரல் இருக்கிறது, கொதிப்பு இருக்கிறது, அடக்க முடியாத ஆத்திரம் இருக்கிறது. 1 காலம், 30 நாட்கள், 5 நேர தொழுகையில அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலும் குனூத் ஓதினார்கள். யா அல்லாஹ், அந்த நாசமத்து போன பீருமானாவை நீ அழித்து விடுவாயாக, இது போன்ற காரிகளை காலியாக்கி அவர்களை அழித்து விடுவாயாக என்று அவர்களுக்கு எதிராக ரிசுசராசம் குமுறி குமுறி அழுதாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க. பறி கொடுத்தவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அறிவொளி பாய்ச்ச வந்த உத்தம நபித்தோர்கள், அறிவு விடுத்த காரிகள், மார்க்க அறிஞர்கள், ரிசுலால தாங்க முடியல. இவர்களை போன்ற எத்தனையோ நபித்தோர்களை வரலாறு சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காண்டி நல்லறங்கள் செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அவங்களாம் இப்படி கஷ்டப்பட்டு தான் இஸ்லாத்துக்காண்டி உயிரை கொடுத்து தான் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டி இருக்கிறாங்க, சரிங்களா?
அவங்கள மாதிரி யாருமே நம்மளால வரவே முடியாது. அது போல உயிரை கொடுத்து இந்த மார்க்கத்தை வளர்த்துருக்கிறாங்க. அது போல இன்னொரு சில சகாபாக்கள் ரசூல்லா கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஒரு நபித்தோழர் வந்து கேட்கறாங்க, அல்லாவுடைய தூதரு, அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்களை பற்றி எனக்கு விளக்குங்கன்னு கேட்கறாங்க. அவரே சொல்றாரு, ரஜுலு யுகாத்திலு லில் மகனமி, ஒருவர் வந்து அந்த போர்ல கிடைக்கிற பொருளுக்காக வேண்டி போருக்கு போறார். சண்டைக்கு எதுக்கு போறாரு? அந்த காலத்துல வந்து சம்பளம் கிடையாது. போர்ல உயிரை கொடுத்து ஒருவேளை வெற்றி பெற்றால் அங்க இருக்கிற அந்த ஆடு மாடு ஒட்டகத்தை கனிமத்து பொருள்னு சொல்லுவாங்க, அதை பங்கு பிரிச்சு கொடுப்பாங்க. உயிரோட வந்தா லில் மகனமி, பொருளுக்காண்டி சில பேர் போருக்கு போறாங்க. ரெண்டாவது சொல்றாரு, ரஜுலு யுகாத்திலு, இன்னொரு சில பேர் வந்து யுதுக்கர், யுதுக்கர் அதாவது வந்து தன்னை பெருமையாக பிறர் பேச வேண்டும், மெச்சிக்கிறதுக்காக வேண்டி, பேர் புகழுக்காக வேண்டி சிலர் போருக்கு போறாங்க. ரஜுலு யுகாத்திலு கலபன், சில பேர் கோபத்திற்காண்டி வீரத்திற்காக வேண்டி போர்ல பங்கெடுக்கிறார்கள். இவங்கள யார் அல்லாவுக்காக வேண்டி போர் செய்தவர்கள் கேட்கிறாங்க சகாபாக்கள். ஃபமன் ஃபீ சபீலில்லா, இவங்கள யார் அல்லாவுக்காண்டி போர் செய்தவங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கலிமத்துல்லாஹில் உலியா ஃபஹுவ ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்குவதற்காக வேண்டி யார் பாடுபட்டார்களோ அவர்கள்தான் உண்மையான இறை தியாகிகள், ஜிஹாதிகள். இதுதான் உங்களுக்கு நான் முழுமையாக முடிவாக சொல்லிக் கொள்வது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன நோக்கத்திற்கு நீங்கள் காரியம் செயல்படுறீங்க என்பதை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். காசு பணத்துக்காண்டி அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறீங்களா? பேர் புகழுக்காக வேண்டி நீங்க வாதாடுறீங்களா? இல்ல வீரத்துக்காக வேண்டி போர் செய்யறீங்களா என்பதை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். இது எதுக்காக வேண்டியும் நீங்கள் போர் செய்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்தவர் கிடையாது. கலிமத்துல்லாஹில் உள்ளியா, அல்லாஹ்வுடைய கொள்கை, இந்த ஏகத்துவம், இந்த தௌஹீத் மக்களை மத்தியில் சென்றடைய வேண்டும். அறியாம எழிந்து இணை வைப்பு ஒழிந்து ஓரிரை கொள்கை நிலைநாட்டப்படும் என்ற உன்னத நோக்கத்திற்காக வேண்டி யார் தம் உயிரை நீத்துக் கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான ஜிஹாதி என்று ரசூலா சொன்னாங்க. அதனால அன்புக்குரியவர்களை, இந்த நேரத்தில் நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? ரசூலா என்ன சொன்னாங்க? உழத்துவமே முக்கியம், எண்ணங்கள் முக்கியம், எண்ணத்தை பொறுத்துதான் எல்லா காரியங்களும் செயலாற்றப்படுகிறது. அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும், புகழுக்காக செய்யல, புகழ்ச்சிக்காக செய்யல, இவங்க ஏதாச்சும் வந்தா தருவாங்கன்றதுக்காண்டி செய்யல, வீரத்திற்காக வேண்டி செய்யல, விளம்பரத்துக்கு செய்யல, அல்லாஹ்வுக்காண்டி செய்யறேன், அல்லாஹ்வுடைய பொறுத்தத்துக்காண்டி செய்யறேன். அல்லாவின் முகத்துக்காக, அல்லாவின் திருப்திக்காக நாளை மறுமையிலே அவருடைய சன்னிதானத்திலே உலக மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி நரகத்திற்கா சொர்க்கத்திற்கா என்று தீர்ப்பு வழங்கப்படும் முன் அவன் நம்மை பார்த்து புன்முறுவலாக சிரித்து அவன் அருளில் நம்மை அழைத்து அவனுடைய கிருபையை கொண்டு அருளை கொண்டு நம்மை மன்னித்து சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று நற்சான்று பகர்வானே. அந்த நாளுக்காக, அந்த தினத்துக்காக, அந்த ஒரு நாளுக்காகத்தான் இந்த உலகத்தில் எண்ணற்ற அவமானங்களை, பிரச்சனைகளை, கஷ்ட நஷ்டங்களை, துக்கங்களை, துயரங்களை தவிடுபடியாக்கி சத்தியத்திற்காக வேண்டி நாம் துணிந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காண்டி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சந்திப்போம், எத்தனைய குறுக்கீடுகள் வந்தாலும் அதை நாம் தட்டிவிட்டு அல்லாவுக்காக வேண்டி தளராமல் நெஞ்சு உயர்த்தி அல்லாவுக்காக வேண்டி பணி செய்வோம். அதன் ஆணும் பெண்ணும் என்ற வேறுபாடு கிடையாது, ஆணுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் கிடையாது என்பதை இந்த ரமலானின் முடிவெடுத்தவர்களாக உளத்தூய்மையுடன் சகாபாக்கள் எப்படி அல்லாவுடைய மார்க்கத்துக்கு உறுதியோடு நின்று போராடினார்களோ, ஒரு பக்கம் களப்பணியாற்றி கொண்டு அல்லாவுக்காக வேண்டி உயிரை கொடுக்க தயாரா இருக்கணும். அசத்தியத்தை எதிர்த்து
சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு எக்கணத்திலும் நம் வந்து தளர்ச்சி அடையாத இறைச்சமுடைய உறுதி வாய்ந்த ஈமான எல்லாம் உள்ள ரஹமான் நமக்கு இந்த ரமலானில் பரிசளித்தவனாக அல்லாவின் பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக என்று கூறிக்கொண்டு நாமும் அந்த நபி தோழர் போன்ற நல்லதொரு வாழ்க்கையை வாழும் வல்லோனாகிய ரஹமானுடைய கருணையை பெற்று மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் உள்ள ரஹமான் தந்தருவானா என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாக்ருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.